வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட நிதி அதிகரிப்பு, கல்வி அலைவரிசைகள் துவக்கம், சுகாதார கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட அறிவிப்புகளை இன்றைய சுயசார்பு இந்தியா நிதி தொகுப்பு திட்டத்தின் கீழ் அறிவித்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நிதியமைச்சரின் 5ஆம் கட்ட பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும், பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. பின்தங்கிய வளர்ச்சி, குறைவான தொலைதூர பகுதிகள், கிராமப்புறங்களில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க இதுவே சரியான தருணம், அமைச்சர் நிதின் கட்கரி. நாடு முழுவதும் ஊரடங்கை இம்மாத இதுவரை நீட்டித்தது மத்திய உள்துறை அமைச்சகம். தமிழகத்திலும் ஊரடங்கை நீட்டித்து உத்தரவிட்டார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கொரோனா பாதிப்பு குறைவான இடங்களில் மாவட்டத்திற்குள் பயணம் செய்ய இ பாஸ் தேவையில்லை. தமிழகத்தில் மேலும் 639 பேருக்கு கொரோனா தொற்று, சென்னையில் எண்ணிக்கை 482 ஆனது. அதிதீவிர புயலாக இன்றிரவு வலுப்பெறும் அம்பன் புயல் தமிழகத்தில் மேற்கு மற்றும் உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியாவை உருவாக்கும் விதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள 20 லட்சம் கோடி ரூபாய் நிதித்திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகளை 5வது நாளாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டார். இந்த தொடரின் இறுதி அறிவிப்பாக இன்று நிறைவுற்றது. நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட நிதித்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளுடன் புதுதில்லியில் இன்று நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்து திட்டங்கள் தொடர்பான விவரங்களை விளக்கினார். கொரோனா தொற்று பாதிப்பால் வேலைவாய்ப்பை இழந்த தொழிலாளர்களின் வங்கிக் கணக்குகளில் பணம் செலுத்துதல், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உதவி, முடங்கியுள்ள தொழிற்சாலைகள் மீண்டும் தங்களது பணியை தொடங்க கடன் உள்ளிட்ட சலுகைகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த 4 நாட்களாக அறிவித்து வந்தார். நிலம், தொழிலாளர், பணப்புழக்கம் மற்றும் சட்டம் ஆகியவற்றில் பெருமளவில் சீர்திருத்தங்களை தாம் அறிவித்திருப்பதாகவும், இது சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதில் பெரிய அளவில் உதவும் என்றும் அமைச்சர் கூறினார். இதன் ஒரு பகுதியாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், ஊரக மற்றும் நகர்ப்புறம் தொடர்பான சுகாதார திட்டங்கள், கல்வி, பொதுத்துறை நிறுவனங்கள், மாநில அரசுகளுக்கு நிதி ஒதுக்கீடு மற்றும் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகளை எளிதாக்குதல் தொடர்பான அறிவிப்புகளை இன்று வெளியிட்டார். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மத்திய பட்ஜெட்டில் 61,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், கொரோனா தொற்றினால் ஏற்பட்டுள்ள பாதிப்பை தடுக்கும் விதத்தில் இத்திட்டத்திற்கு மேலும் 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்களது சொந்த மாநிலத்திற்கு திரும்பும்போது அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக, இதனால் கிராமப்புற பொருளாதாரம் புத்துயிர் பெறும் என்றும் அவர் கூறினார். சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்த அரசு உறுதி கொண்டிருப்பதாக கூறிய அமைச்சர், நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள சுகாதார நல்வாழ்வு மையங்களில் உள்ள வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் கூறினார். கொரோனாவால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தொற்றுநோய் தடுப்பு மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இதேபோல தேசிய மின்னணு சுகாதார இயக்கம் உடனடியாக தொடங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக நாட்டில் தற்போதுள்ள கல்விக்கான சிறப்பு தொலைக்காட்சியுடன் மேலும் 12 புதிய தொலைக்காட்சி அலைவரிசைகள் தொடங்கப்படவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இவை 1ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரையிலும் பயிலும் மாணவர்களுக்கான ஒவ்வொரு வகுப்புக்கான பிரத்யேகமான அலைவரிசைகளாக இருக்கும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள 100 பல்கலைக்கழகங்கள் இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் ஆன்லைன் கல்வி திட்டத்தை தொடங்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்களுக்கு உளவியல் ரீதியான ஆதரவுகளை அளிக்கும் வகையில் சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு எதிராக திவால் நடவடிக்கைகள் ஓராண்டிற்கு தள்ளி வைக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். மேலும் தொழில் நிறுவனங்கள் தங்களது நடவடிக்கையை மீண்டும் துவக்க பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளையும் அமைச்சர் அறிவித்தார். அனைத்து துறைகளிலும் தனியார் துறையை அனுமதிப்பதுதான்
நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் இன்றைய அறிவிப்புகளில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. நேற்றைய அறிவிப்பிலும் இதுவே முக்கியத்துவம் பெற்றிருந்தது. பொதுத்துறை நிறுவனங்களை நிர்வகிப்பது தொடர்பாக புதிய கொள்கை ஒன்று வெளியிடப்படும் என்றார் அவர். சில பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் அதிகபட்சமாக 4 பொதுத்துறை நிறுவனங்களுடன் தனியார் நிறுவனங்கள் கூட்டு சேரலாம் என்ற சீர்திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அனைத்து துறைகளிலும் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்படும் என்றும், இதனால் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சுயசார்பு திட்டக் கடவுகள் நனவாகும் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்று அறிவித்துள்ள 5 கட்ட பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்த 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தெரிவித்திருந்தார். அதன்படி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்ட 5 கட்ட அறிவிப்புகளில் இடம்பெற்றுள்ள திட்டங்கள் இந்தியாவின் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக உள்ளன என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நிதியமைச்சரின் அறிவிப்புகள் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதுடன் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் கிராமப்புற பொருளாதாரத்திற்கு புத்துயிரூட்டுவதாக உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாநில அரசுகளின் சீர்திருத்த நடவடிக்கைகளும் வேகமெடுக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். நகர்ப்புறங்களை பரவலாக்குவதுடன் தொலைதூர பகுதிகளை மேம்படுத்துவதன் மூலமே புலம்பெயரும் தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என மத்திய குறு சிறு நடுத்தர தொழில்துறை மற்றும் சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்துள்ள அவர், புலம்பெயரும் தொழிலாளர்களின் துயரம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று கூறியுள்ளார். கிராமப்புறங்கள் பின்தங்கிய மற்றும் வளர்ச்சி குறைவான தொலைதூர பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க இதுவே சரியான தருணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவுடன் வாழ்வதற்கு நாம் அனைவரும் பழகிக்கொள்ள வேண்டும் என்ற போதிலும் யாரும் விருப்பப்பட்டு பெரிய நகரங்களுக்கு வருவதில்லை என்றும், கடுமையான வறட்சி மற்றும் சொந்த ஊர்களில் உரிய வேலைவாய்ப்பு கிடைக்காததால் தான் தொழிலாளர்கள் வேலை தேடி நகரங்களை நோக்கி புலம்பெயர்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வேதனையும் அச்சமும் இந்த தொழிலாளர்களை சொந்த ஊர் திரும்ப வேண்டிய நிலைக்கு தள்ளியிருப்பதாகவும், இவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட வசதிகள் சுங்கச்சாவடிகளில் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே சமூக பொருளாதார கல்வி ரீதியாக பின்தங்கிய பகுதிகளை மேம்படுத்துவது அவசியம் என்றும் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். ஊரடங்கு காலத்தில் இயக்கப்படும் ராஜதானி சிறப்பு ரயில்கள் மூலம் கடந்த 5 நாட்களில் சுமார் 3.5 லட்சம் பயணிகள் பயணம் செய்திருப்பதாக ரயில்வேத்துறை தெரிவித்துள்ளது. ஊரடங்கு காரணமாக ரயில் மற்றும் பேருந்து போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்றடைவதற்கு ஏதுவாக கடந்த 12 தேதி முதல் தில்லியிலிருந்து மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களுக்கு ராஜதானி சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. நடுத்தர வகுப்பு மக்களிடம் இத்திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு காணப்படும் நிலையில், நேற்று ஒரே நாளில் 27,788 பயணிகள் சிறப்பு ரயில்களில் பயணம் செய்துள்ளனர். ராஜதானி ரயில்களில் பயணம் செய்ய 1,87,827 டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில், இதுவரை 3,48,634 பயணிகள் பயணம் செய்திருப்பதாகவும், இதன் மூலம் ரயில்வே துறைக்கு 69,33,67,735 ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாகவும் ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. 3 கட்ட ஊரடங்கு இன்றுடன் முடிவடைந்த பிறகு ரயில் போக்குவரத்து படிப்படியாக அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதற்கேற்ப, வருகிற 27 தேதி 21 ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. வரும் 22 தேதி முதல் இந்த ராஜதானி சிறப்பு ரயில்களுக்கான திட்ட முன்பதிவின் போது காத்திருப்போர் பட்டியலுக்கான டிக்கெட் முன்பதிவும் மேற்கொள்ளப்படவிருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜதானி சிறப்பு ரயில்களில் பயணம் செய்ய விரும்பும் பயணிகள் அந்த ரயில் சென்றடையும் மாநிலங்களின் தனிமைப்படுத்தும் விதிமுறைகளை பின்பற்ற ஒப்புக்கொண்டால்தான் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என ஐஆர்சிடிசி நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியிலிருந்து கடந்த 14 தேதி பெங்களூரு வந்த சிறப்பு ரயிலில் பயணம் செய்த 50 பயணிகள் பெங்களூரு வந்தடைந்ததும் அம்மாநில அரசு ஏற்பாடு செய்திருந்த தனிமைப்படுத்தும் மையத்திற்கு செல்ல மறுத்து ரயில் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிகாரிகள் மேற்கொண்ட பல்வேறு சமரச முயற்சிகளுக்கு பிறகும் தனிமைப்படுத்தும் மையங்களுக்கு செல்ல மறுத்த 15 பயணிகள் தில்லிக்கே திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்நிலையில் ஐஆர்சிடிசி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஐஆர்சிடிசி இணையதளம் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது
பயணத்தை உறுதி செய்வதற்கு முன்பாக கணினி அல்லது செல்போன் திரையில் சம்பந்தப்பட்ட பயணிகள் ரயில் சென்றடையும் மாநிலத்தின் சுகாதார ஆலோசனைகளை படித்து அறிந்து கொண்டீர்களா? இந்த விதிமுறைகளுக்கு சம்மதமா என்று கேட்கப்படும். இந்த கேள்வி ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியில் வெளியிடப்படும் என்றும் விதிமுறைகளை ஏற்க முடியாது என தெரிவிப்போர் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு வாழ் இந்தியர்களை கடல் மார்க்கமாக தாயகத்திற்கு அழைத்து வரும் சமுத்திர சேது திட்டத்தின் மூலம் மாலத்தீவிலிருந்து சுமார் 1500 இந்தியர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக மாலத்தீவுக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சமுத்திர சேது திட்டத்தின் இரண்டாம் கட்டமாக மாலத்தீவிலிருந்து 588 பயணிகளுடன் நேற்று புறப்பட்ட INS ஜலஸ்வா கப்பல் இன்று கொச்சி துறைமுகத்தை வந்தடைகிறது. இந்த கப்பலில் 6 கர்ப்பிணிகள் உட்பட 70 பெண்கள் மற்றும் 21 குழந்தைகள் அழைத்து வரப்படுகின்றனர். இந்த கப்பல் ஏற்கனவே கடந்த ஞாயிறு அன்று மாலத்தீவிலிருந்து 698 பயணிகளை கொச்சிக்கு அழைத்து வந்தது. இதேபோன்று மற்றொரு கப்பலான INS மாகர் மூலமும் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று 202 இந்தியர்கள் மாலத்தீவு தலைநகர் மாலேயிலிருந்து கொச்சிக்கு வந்தனர். மாலத்தீவில் சிக்கியுள்ள கேரளா, லட்சத்தீவு தவிர்த்த பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை அழைத்து வருவதற்காக மாலேயிலிருந்து சென்னை, பெங்களூரு, மும்பை, தில்லி உள்ளிட்ட இடங்களுக்கு சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வளைகுடா நாடுகள் அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து 6527 இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 47,45,000 கடந்துள்ளது. இதுவரை 1,28,27,000 அதிகமானோர் குணமடைந்துள்ள நிலையில் 3,13,000 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை 90,000 தாண்டியுள்ளது. 34,109 பேர் குணமடைந்துள்ள நிலையில் உயிரிழப்பு 2,872 உயர்ந்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 90,927 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 4,987 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிக பாதிப்பை சந்தித்துள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தில் 30,706 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 7,088 பேர் குணமடைந்துள்ளனர். 1,135 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிக பாதிப்புள்ள மும்பையில் தொற்றால் பாதிக்கப்படுவோருக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் 100,000 தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கை வசதிகளை ஏற்படுத்த மும்பை புறநகர் பகுதி மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருகிறது. தலைநகர் தில்லியில் 9,333 பேர் பாதிக்கப்பட்டு 3,926 பேர் குணமடைந்துள்ளனர். 129 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 639 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 81 பேர் வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகம் திரும்பியவர்கள். இதனையடுத்து தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 11,224 அதிகரித்துள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக இன்று 482 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டதை அடுத்து தலைநகரில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 6,750 உயர்ந்துள்ளது. செங்கற்பட்டில் 28 பேருக்கும், மதுரையில் 10 பேருக்கும், திருவள்ளூரில் 18 பேருக்கும் இன்று புதிதாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தில் இன்று 4 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 78 உயர்ந்துள்ளது. எனினும் இன்று ஒரே நாளில் 634 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 4,172 பேர் குணமடைந்துள்ளனர். தற்போது 6,971 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாடு முழுவதும் 4-ஆம் கட்ட ஊரடங்குக்கான விதிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன்படி இம்மாத இறுதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள கட்டுப்பாடுகளான இரவு 7 மணிக்கு மேல் காலை 7 மணி வரை அத்தியாவசிய தேவையின்றி பொதுமக்கள் வெளியில் வரக்கூடாது. திருமண நிகழ்ச்சிகளில் 50 பேரும், இறுதிச் சடங்குகளில் 20 பேர் வரை மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் தொடர்கின்றன.
மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்தை அறிமுகம் செய்ய இரு மாநிலங்களும் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் நடைமுறைப்படுத்தலாம் என்றும் இதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமலில் உள்ள தியேட்டர்கள், வழிபாட்டுத் தலங்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்டவற்றுக்கான தடை நீடிக்கிறது. ஹோட்டல்கள், மதுபான கூடங்கள் ஆகியவற்றுக்குமான தடையும் நீடிக்கிறது. கல்வி நிறுவனங்களான பள்ளி, கல்லூரிகள் இயங்குவதற்கான தடையும் தொடர்கிறது. விமானங்கள், ரயில் போக்குவரத்து ஆகியவையும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே இயக்கப்படும். பேருந்துகளை இயக்குவது குறித்து அந்தந்த மாநில அரசுகளே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இயின் 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வு அட்டவணை நாளை வெளியிடப்பட உள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட சிபிஎஸ்இ தேர்வுகள் வருகிற ஜூலை 1 முதல் 15 தேதிக்குள் நடத்தி முடிக்கப்படும் என சிபிஎஸ்இ வாரியம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. அதன்படி எந்தெந்த தேதியில் எந்த தேர்வு நடத்தப்படும் என்பது பற்றிய விரிவான தேர்வு அட்டவணை நாளை வெளியிடப்படும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு தொழில்நுட்ப அம்சங்களை கருத்தில் கொண்டு தேர்வு அட்டவணையை வாரியமே இறுதி செய்து அறிவிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தமிழ்நாட்டில் அமலில் உள்ள ஊரடங்கு இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் தவிர எஞ்சிய 25 மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டத்திற்குள் பயணம் செய்வதற்கான அனுமதி உள்ளிட்ட பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கொரோனாவை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் அமலில் உள்ள 3 ஊரடங்கு இன்றுடன் நிறைவடையும் நிலையில் தமிழ்நாட்டில் 4 கட்டமாக இம்மாத இறுதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்த கருத்துக்கள் மற்றும் அமைச்சரவை முடிவுகளின்படி ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல்வேறு வரைமுறைகள் மற்றும் தளர்வுகளுடன் ஊரடங்கு நீட்டிப்பு செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். பள்ளி, கல்லூரிகள், ஆராய்ச்சி நிலையம் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பொதுமக்கள் அதிகம் கூடும் திரையரங்குகள், மதுபான கூடங்கள், கேளிக்கை கூடங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், கடற்கரை, சுற்றுலா தலங்கள், உயிரியல் பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள், நீச்சல் குளங்கள், விளையாட்டு அரங்குகள் போன்றவற்றிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை மறு உத்தரவு வரும் வரை தொடரும். அனைத்து வகையான சமய, சமுதாய, அரசியல், விளையாட்டு, பொழுதுபோக்கு, கல்வி, கலாச்சார நிகழ்ச்சிகள், விழாக்கள், ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்களுக்கான தடையும் நீடிக்கும். மெட்ரோ ரயில், மின்சார ரயில் உட்பட பொதுமக்களுக்கான அனைத்து வகை ரயில் போக்குவரத்து, விமானம், பேருந்து போக்குவரத்துகளுக்கு அனுமதி கிடையாது. டாக்ஸி, ஆட்டோ, சைக்கிள் ரிக்ஷா போன்றவற்றிற்கான தடையும் நீடிக்கும். தங்கும் விடுதிகள், ஓட்டல்கள், ரிசார்ட்டுகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 12 மாவட்டங்களுக்கு எந்த தளர்வும் அளிக்கப்படாது. தமிழ்நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தற்போதுள்ள நடைமுறைகளின்படி எந்தவித தளர்வும் இன்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும். பெருநகர சென்னை காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நோய் கட்டுப்பாடு பகுதிகள் தவிர பிற பகுதிகளில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பணிகளுக்கு மட்டும் அனுமதி தொடரும். சென்னையை தவிர தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் நோய் கட்டுப்பாடு பகுதி இல்லாத இடங்களில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பணிகளுக்கான அனுமதியும் தொடரும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். கோவை, மதுரை, திருச்சி, சேலம், ஈரோடு, திருப்பூர், திருநெல்வேலி, வேலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 25 மாவட்டங்களில் அந்த மாவட்டத்திற்குள் பயணிக்க டிஎன்இ பாஸ் இல்லாமல் சென்று வர தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு சென்று வர டிஎன்இ பாஸ் பெற்று செல்லும் நடைமுறை தொடரும். அரசு பணிகள் மற்றும் தனியார் தொழிற்சாலைகளுக்கு சிறப்பு அனுமதியின் பேரில் இயக்கப்படும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் அதிகபட்சமாக 20 பேரும், வேன்களில் 7 பேரும், இனோவா போன்ற பெரிய வகை கார்களில் ஓட்டுநர் தவிர 3 பேரும், சிறிய வகை கார்களில் 2 பேரும் செல்ல அனுமதிக்கப்படுகிறது. இந்த 25 மாவட்டங்களில் மருத்துவம், விவசாயம், வியாபாரம் தொடர்பான பணிகளுக்காக டிஎன்இ பாஸ் இல்லாமல் வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்களை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்படுகிறது. எனினும் பொதுமக்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியில் செல்வதை கண்டிப்பாக தவிர்க்குமாறும் தமிழக முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளைத் தவிர மாநிலத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் 100 பேருக்கும் குறைவான தொழிலாளர்கள் பணியாற்றும் தொழிற்சாலைகளில் 100% பணியாளர்களும், 100 பேருக்கு மேல் உள்ள தொழிற்சாலைகளில் 50% பணியாளர்கள் அல்லது குறைந்தபட்சம் 100 பணியாளர்கள் வரை பணியாற்ற அனுமதி அளிக்கப்படுகிறது. ஊரடங்கால் மூடப்பட்டிருக்கும் தனியார் மற்றும் வியாபார நிறுவனங்களின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகளுக்காக குறைந்தபட்ச பணியாளர்களுடன் இயங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது.
பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிக்கு ஊரடங்கிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கு தனி பயிற்சியாளர் மூலம் பயிற்சி பெறுவதற்கு விலக்கு அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் குறைந்த பணியாளர்களை கொண்டு பத்திரப்பதிவு அலுவலகங்கள் தொடர்ந்து இயங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வணிக வரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி கூறியுள்ளார். ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பயனாளிகளுக்கு அரிசி மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவாமல் இருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் இதற்குரிய ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் வைரஸால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்று காரணமாக அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு இம்மாதம் 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு அலுவலகங்கள் 50% ஊழியர்களுடன் இயங்கலாம் என்று அறிவித்திருப்பதைத் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு பேருந்து பணிமனையிலிருந்து பேருந்துகள் வெளியில் கொண்டுவரப்பட்டு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. ரயில்கள் விமானங்கள் உள்ளிட்ட பொது போக்குவரத்தை இம்மாத இறுதி வரை துவங்க வேண்டாம் என்று மத்திய அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் பேருந்துகளும் இம்மாதம் 31ஆம் தேதி வரை பொது போக்குவரத்துக்கு இயக்கப்படாது என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அத்தியாவசிய தேவைகளுக்கான சிறப்பு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட உள்ளன. கடந்த 5 நாட்களாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு வர்த்தகர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், சுய உதவிக் குழுக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கான நிவாரண திட்டங்களையும் நிதியுதவி திட்டங்களையும் அறிவித்திருந்தார். இந்த திட்டங்களால் பயன்பெறும் வாய்ப்புள்ள பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களையும் நன்றி அறிதலையும் இங்கே பதிவு செய்கிறார்கள். கல்வி பெறக்கூடிய வாய்ப்பினை மாணவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக வித்யா திட்டம் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை அறிவித்து ஆன்லைன் வழியாக மாணவர்கள் கல்வி பெற வேண்டும் என ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதனை மனதார வரவேற்கின்றோம். 100 யூனிவர்சிட்டியில ஆன்லைன் டீச்சிங் கோர்சஸ் கொண்டாடணும்னு சொன்னதும், அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் 12th ஸ்டாண்டர்டுக்கு ஆன்லைன் டீச்சிங் ஆன்லைன் சேனல் கொண்டாட சொன்னது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இந்த வருஷம் காலேஜ் போகிறேன். அஸ் பார்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா 12 பொது எஜுகேஷன் டிவி சேனல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் கோன் பிரிங் எ ரெவல்யூஷன் இன் எஜுகேஷன். ஐ தேங்க் பிரைம் மினிஸ்டர் அண்ட் தி ஃபினான்ஸ் மினிஸ்டர். இன் நியர் ஃபியூச்சர் இந்தியா பிகம் எ குளோபல் லீடர் and in all these sectors including education sectors. So all the scientists and also academicians, we give our sincere thanks to finance minister and prime minister Narendra Modi ji. We welcome that the government of India has launched new education channels to promote school education through internet education. மத்திய அரசினுடைய திட்டங்கள் அனைத்துமே அந்த சேனல் வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் எதிர்கால கல்வி நலனை இளைஞரார்கள் அறிவதற்கு வாய்ப்பாக கிராமப்புறங்களுக்கும் சரி நகர்ப்புறங்களுக்கும் சரி வீட்டிலிருந்தே கல்வி வருவதற்கு இந்த கொரோனா பாதிப்பு இல்லாத அளவிற்கு இந்த மத்திய அரசு இதை நாங்கள் வரவேற்கிறோம். மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு கல்வி சம்பந்தமாக நிறைய அறிவிப்புகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இணையதளம் தேவையில்லை, அதில் வந்து கேபிள் டிவி மூலமாகவே வந்து பிள்ளைங்க வந்து அதை வந்து கற்றுக்கிடலாம் அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேபிள் டிவி மூலமாக அதாவது டிவி சேனல் மூலமாக வந்து அவங்களுக்கு இந்த சேனல் கல்வி சேனல் வந்து தெரிகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமானது. திவால் சட்டத்திலே உள்ள நடைமுறைகள் இப்பொழுது ஓராண்டு காலத்திற்கு எந்த விதமான வாராக்கடன்களுக்கும் பயன்படுத்தப்பட மாட்டாது என்பது ஒரு முக்கியமான அறிவிப்பாகும். இப்பொழுது இந்த திட்டத்தின் கீழ் COVID-19 இருப்பதனாலே ஆக இந்த பல கடன்கள் வாராக்கடன்களாக வந்தாலும் ஒரு நடவடிக்கைகள் திவால் சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட மாட்டாது என்று ஒரு பெரிய ஒரு ரிலீஃபை சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் தமிழகத்தில் உள்ள சிறைச்சாலைகளில்
கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கும் விதமாக சுமார் 6000 மேற்பட்ட கைதிகள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். விசாரணை கைதிகள் மற்றும் காவல் நீட்டிப்பிற்குள்ளான கைதிகள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள சுமார் 135 சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளின் எண்ணிக்கை பாதியாக குறைந்துள்ளதாகவும் சிறைத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். சிறைச்சாலைகளில் முழு கொள்ளளவு 23,000 கைதிகள் என்ற நிலையில் தற்போது 13,500 கைதிகள் மட்டுமே அடைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸை அழிப்பதற்கோ உடலில் தொற்றாமல் முன்கூட்டியே தடுப்பதற்கோ மருந்துகள் இல்லாத நிலையில் நமக்கு இருக்கும் ஒரே வழி நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதே ஆகும். நோய் எதிர்ப்பாற்றல் திறம்பட செயல்பட்டால் கொரோனா வைரஸ் தொற்றின் பாதிப்பை பெருமளவில் குறைத்துவிட முடியும். உணவு மருந்து மூலம் உடற்பயிற்சி மூலமும் நமது நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க முடியும். உணவே மருந்து, மருந்தே உணவு என்னும் சித்த மருத்துவ அடிப்படையை பின்பற்றி நாம் அன்றாட உண்ணும் உணவுகளை கொண்டு நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றலை எவ்வாறு மேம்படுத்தலாம் என சில உதாரணங்களை பார்க்கலாம். தமிழர்களின் உணவு வகைகளில் ரசம் மிகவும் இன்றியமையாத இடம் பிடிப்பதாகும். அந்த வகையில் மிளகு ரசம், தக்காளி ரசம், பூண்டு ரசம், தூதுவளை ரசம், கண்டத்திப்பிள்ளி ரசம் மற்றும் வேப்பம்பூ ரசம் இவற்றை உள் உணவுகளில் சேர்த்துக் கொள்ளலாம். நீராவிப்படுத்தல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நொச்சி இலை, தும்பை இலை அல்லது தும்பை பூ, அப்புறம் வந்து கற்பூரவள்ளி இலை, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள்னு சொல்லக்கூடிய ஒரு துண்டு மஞ்சளை போட்டு நம்ம நீராவி பிடிக்கலாம். இது எல்லாமே கிடைக்கக்கூடிய பொருள் தான். ஒருவேளை இது இல்லாதவங்க ஒரு யூக்கலிப்டஸ் ஆயில் போன்ற ஒரு நறுமண எண்ணெயை வந்து நீங்கள் அந்த நல்ல வெந்நீரில் போட்டு ஒரு ஆவி பிடிக்கலாம். பஞ்சமுட்டி கஞ்சி என்பது அரிசி, அதாவது பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு மற்றும் பாசிப்பருப்பு இவை ஒவ்வொன்றையும் ஒரே அளவாக எடுத்துக்கொண்டு அதை ஒரு சிறிய பொட்டணமாக கட்டி நீரிலிட்டு நன்கு கொதிக்க வச்சு அது வடிகட்டி அதனுடன் வந்து தேவைப்படும் அளவிற்கு உப்பு அல்லது சர்க்கரை கேட்டு அருந்தி வரலாம். இவ்வாறு குடிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல மிகவும் வலிமையானதாகவும் இருக்கும். நிலவன் குடிநீர் 5 கிராம் சூரணம் எடுத்து 2 டம்ளர் தண்ணீர் விட்டு அதை அரை டம்ளராக வற்ற வைத்து வடிகட்டி காலையில வெறும் பைப்ல கொடுத்துட்டு வரணும். ஒருவேளை நோய் தொற்று ஏற்பட்ட பிறகு இருமல், தொண்டை வலி இந்த மாதிரி சில குறிகுணங்கள் இருப்பின் இணை மருந்தாக ஆடாதோடை மணப்பாகு சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். ஆடாதோடை மணப்பாகு 5 மில்லி அளவு, 5 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு 5 மில்லி அளவு, 5 முதல் பெரியவர்களுக்கு 5 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கு 10 முதல் 15 மில்லி அளவு நம்ம பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்துல உடலை மனதை நல்ல நிலையில வச்சுக்கிறதுக்காக பல்வேறு யோக பயிற்சி மற்றும் ஆசன பயிற்சிகள் வலியுறுத்தப்பட்டிருக்கு. முதலாவதாக நம்ம காண போறது வஜ்ராசனம். இது போல கால்களை வந்து நல்லா நீக்கி நேரா உட்காந்துக்கணும். கைகள் ரெண்டையும் பக்கவாட்டில வந்து வச்சுக்கணும். முதல்ல வலது காலை மடக்கி வலது கூட்டத்துக்கு கீழே வைக்கணும். அதுக்கப்புறம் இடது காலை மடக்கி இடது கூட்டத்துக்கு கீழே கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கணும். கைகள் ரெண்டையும் முழங்கால்களில் வச்சுக்கிட்டு ஒரு ஆயுதம் மூச்சு 5 முறை வந்து நம்ம மூச்சை உள்ளே இழுத்து நிதானமாக வெளியில் விடணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஓங்கார பிராணாயமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி. இந்த பயிற்சி மேற்கொள்றப்ப இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நம்ம நல்லா உட்காந்துட்டு மூச்சை வந்து மெதுவாக நிதானமாக ஆழமாக உள்ளே இழுக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களில் 80% மேற்பட்டவருக்கு தான் இந்த நோய் கண்ணால் குணமாகுது. இட் இஸ் செல்ஃப் லிமிட்டிங். 6 பேர்ல ஒருத்தருக்கு தான் இந்த நோய் தீவிரம் காட்டுது, மெடிக்கல் அட்டென்ஷனும் தேவைப்படுது. முக்கியமான விஷயம், செய்தித்தாள் பார்த்தோ இல்ல தொலைக்காட்சி மூலமோ இல்ல சமூக வலைதளம் மூலமோ தெரிஞ்சுக்கிற எந்த ஒரு மருந்தையும், சித்த மருந்தோ அலோபதி ட்ரக்ஸோ தயவு செஞ்சு செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாதீங்க. COVID-19 எனப்படும் கொரோனா வைரஸினால் ஏற்பட்டுள்ள இக்கட்டான சூழ்நிலையில் நாம் அனைவரும் இருக்கிறோம். இதற்காக நாம் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை. மத்திய மற்றும் மாநில அரசுகள் வகுத்துள்ள வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும், இந்த நோயை நாம் எளிதில் வென்றுவிடலாம். ஆகவே விழித்திருப்போம், தனித்திருப்போம், வீட்டில் இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம். நன்றி. பிரபல நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் மருந்துகள் பன்மடங்கு விலை அதிகம் இருப்பதால் வேதிப்பொருட்களின் கூட்டு அடிப்படையில் ஜெனரிக் மருந்துகள் மத்திய அரசின் மக்கள் மருந்தகங்களில் விலை குறைவாக கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் கோயில் தெருவில் மத்திய அரசின் இந்த மக்கள் மருந்தகம் ஊரடங்கு காலத்தில் பெரும் பயனளிப்பதாக அமைந்திருந்தது. 40 முதல் 50% விலை குறைவாக மருந்துகளை விற்பனை செய்து வருவதாக மருந்துக்கடை உரிமையாளர் வெங்கடகிருஷ்ணன் குறிப்பிடுகிறார். ஏழை மக்களுக்கு மலிவு விலையில் மருந்துகளை தெரிவித்து கொடுக்கணும் பயன்பெற இந்த கடை நாங்கள் நடத்திட்டு வரோம். இந்த கடை வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் மக்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கிறது. எல்லா மருந்துகளுக்கும் 40-60% விலை கம்மியாகவும் நல்ல தரமாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்து அதன் மூலம் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்ய பயனுள்ளதாக இருக்குது.
தரமான மருந்துகள் கிடைப்பதாகவும் மிக குறைந்த விலையில் தங்கு தடையின்றி இந்த மருந்துகள் கிடைப்பது பயனளிப்பதாக உள்ளது என்றும் பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். இந்த மருந்தகம் ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா மருந்துமே கிடைக்குது. குறிப்பாக இந்த ப்ரெஷர் மாத்திரை சுகர் மாத்திரைலாம் வந்து ரொம்ப சீப்பான விலையில் கிடைக்குது. ஜனங்களுக்கு அதான் ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில். அது ரொம்ப வெளியேறத்தோடு இங்கே வந்து கிட்டத்தட்ட 50% கிட்ட கம்மியாக இருக்குது ரேட்டு. இங்கே மருந்து மாத்திரைகள் பிரதமர் மலிவு விலை மருந்து கடையில் வாங்குறதுக்கு ரொம்ப எங்களுக்கு மலிவு விலை கிடைக்கிறதுனால ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. ஜென்ரலாக இங்கே மக்கள் மருந்து ஆரம்பித்ததுல ரொம்ப சௌகரியமாக இருக்குது எங்களை எல்லாருக்குமே. ரொம்ப குறைஞ்ச விலையில் அநேகமாக எல்லா மருந்தும் கிடைக்குது. மற்றபடி எல்லா இதுவும் ரொம்ப சௌகரியமாக இருக்குது. எல்லா மருந்தும் கிடைக்குது. மக்கள் மருந்தகத்தின் மூலமாக நீங்கள் மருந்து வாங்குறதுல 100 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 30 ரூபா தான் இங்கே செலவாகும். மெடிசன்ஸு தரமாகவும் உயர்ந்த ரகமாகவும் இருக்குது. மக்களுக்கு தெரியறதில்ல. அதனால் நீங்கள் 10 பேர்த்துக்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி மக்கள் மருந்தகம் இருக்குது அங்கே போய் வாங்குங்க. வாங்க வர்ற போது பழைய மருந்தினுடைய அட்டையை கொண்டு வரணும். அது எந்த மெடிசன்ஸ் பார்த்து அவங்க உடனே கொடுப்பாங்க இல்லைன்னா தெரிவித்து அடுத்த நாள் கொடுப்பாங்க. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள அம்பன் புயல் இன்று தீவிர புயலாக வலுவடைந்துள்ளது. இப்புயல் இன்று இரவோ அல்லது நாளை காலையோ அதிதீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் கோவை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், தேனி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பில் மீனவர்கள் வரும் 20ஆம் தேதி வரை வங்கக்கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புயல் காரணமாக ஒடிஷாவின் பூரி உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளது. புயல் காரணமாக வட தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள அம்பன் புயல் என்னும் காரணமாக நாளை நாகை துறைமுகத்தில் இன்று 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. வங்கக்கடலில் புயல் மையம் கொண்டுள்ளதால் நாகையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாக அவ்வப்போது லேசான தூறலுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. ராமநாதபுரம் பாம்பன் துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பாம்பன் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்று வீசுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான அம்பன் புயல் வடமேற்கு திசையில் 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதால் மீனவர்களை எச்சரிக்கும் வகையில் தூத்துக்குடி துறைமுகத்தில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தருமபுரியில் பல்வேறு பகுதிகளில் இன்று பிற்பகல் வாக்கில் மிதமான மழை பெய்ததை அடுத்து வெப்பம் தணிந்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் மேல் வெயில் வாட்டி வந்த நிலையில் பெண்ணாகரம், நல்லம்பள்ளி, தென்கரைக்கோட்டை, தீர்த்தமலை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று நல்ல மழை பெய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட நிதி அதிகரிப்பு, கல்வி அலைவரிசைகள் துவக்கம், சுகாதார கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட அறிவிப்புகளை இன்றைய சுயசார்பு இந்தியா நிதித்தொகுப்பு திட்டத்தின் கீழ் அறிவித்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நிதியமைச்சரின் 5ஆம் கட்ட பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. பின்தங்கிய வளர்ச்சி குறைவான தொலைதூர பகுதிகள், கிராமப்புறங்களில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க இதுவே சரியான தருணம். அமைச்சர் நிதின் கட்கரி. நாடு முழுவதும் ஊரடங்கை இம்மாத இறுதி வரை நீட்டித்தது மத்திய உள்துறை அமைச்சகம். தமிழகத்திலும் ஊரடங்கை நீட்டித்து உத்தரவிட்டார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கொரோனா பாதிப்பு குறைவான இடங்களில் மாவட்டத்திற்குள் பயணம் செய்ய இ பாஸ் தேவையில்லை. தமிழகத்தில் மேலும் 639 பேருக்கு கொரோனா தொற்று. சென்னையில் எண்ணிக்கை 482 ஆனது.
அதிதீவிர புயலாக இன்றிரவு வலுப்பெறும் அம்பன் புயல் தமிழகத்தில் மேற்கு மற்றும் உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.